தமிழக அரசின் சட்டமன்ற தீர்மானத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு 3 வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது டெல்லி செய்தியாளர் ராஜீவ். சொல்லுங்க, தற்போது அந்த வழக்கு விசாரணை பற்றி தகவலை சொல்லுங்க திவ்யா. அதாவது ராஜீவ் கொலை குற்றவாளிகளை விடுவிக்கும் தொடர்பான சட்டமன்ற தீர்மானத்தை நிறைவேற்றியது தமிழக அரசு. அதாவது 2014 ஆம் ஆண்டு அப்பொழுது இருந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றினார். அந்த தீர்மானத்துக்கு எதிராக இந்த வழக்கானது தொடரப்பட்டிருந்தது. இந்த தீர்மானத்தை அமெரிக்கா நாராயணன், அதாவது அப்பொழுது இருந்த தமிழக காங்கிரஸ் தலைமை நிலைய செயலாளராக இருந்தவர் அமெரிக்கா நாராயணன், அவர் உள்ளிட்ட 6 பேர் இந்த அந்த தமிழக ஆணையத்துக்கு அந்த தமிழக சட்டமன்ற தீர்மானத்துக்கு எதிராக இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் தொடர்ந்தனர். சுமார் 4 வருடங்களுக்கு பிறகு இந்த வழக்கானது இன்று முதல் விசாரணைக்கு வந்திருந்தது. இந்த விசாரணை ரஞ்சன் கோகாய் அமர்வு முன் வந்திருந்தது. தற்போது இந்த விசாரணையில் 3 வாரத்துக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் தற்போது இன்று நடந்த விசாரணையில் மனுதாரர்கள், அதாவது அமெரிக்கா நாராயணன் உள்ளிட்ட அந்த 6 பேர் உள்ளிட்ட அவர்கள் தரப்பிலிருந்து கூடுதல் அவகாசம், கால அவகாசம் கேட்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் அவருடைய மூத்த வழக்கறிஞர்கள் இன்று வரவில்லை என்றும், அதே போன்று அந்த பெட்டிஷன் அந்த மனுவில் சில திருத்தங்கள் செய்வதற்கும் அவர்கள் அந்த கால அவகாசம் வேண்டும் என்றும் அந்த கேட்டிருந்தவர்கள் நீதிபதிகளிடம். சோ ஆதலால் அந்த இவர்களுடைய அந்த கேட்டிருந்ததன்படி தற்போது இந்த உச்ச நீதிமன்றமானது அவர்களுக்கு 3 வார கால அவகாசம் கொடுத்து வழக்கை 3 வாரத்துக்கு ஒத்தி வைத்திருக்கின்றது. திவ்யா, உங்க தகவலுக்கு நன்றி. ராஜு, உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.